வணக்கம் வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன் நம்ம சீஸ் மேகி எப்படி பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுல ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல்லு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து மேகிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க அப்பதான் பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே வெங்காய சீக்கிரமா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசா வதக்கிக்கோங்க வெங்காயத்து கூடவே நம்ம காயும் சேர்த்து வதக்க போறோம் அதனால வந்து ரொம்பலாம் எல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேப்சிக்கமும் ஃப்ரோசன் பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காயும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து மேகிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும் காய் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ நூடுல்ஸ் அதிலே பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கொடுத்துருப்பாங்க மேகியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் ரெண்டு கப்பே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா டேஸ்ட் மேக்கர் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல மேகியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாம் மூணா உடைச்சு சேர்த்துக்கோங்க இப்ப இத கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வந்து நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல ஈஸியா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்மேசான் சீஸ் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் மொசரல்லா செடார் எந்த மாதிரி சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பார்மேசானில் வந்து கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் சால்ட் எதுவும் இப்போ ஆட் பண்ணலை வெங்காயம் வந்தங்கிறதுக்கு ஆட் பண்ணது மட்டும்தான் இன்கேஸ் நீங்கள் வேறு சீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறமா வந்து அதில் சீஸ் சேர்த்துக்கோங்க சீஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நிறைய சீஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவு சீஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான சீஸ் மேகி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ